ஜோசியம் ஜோசியம் அதை பத்தி என்ன கேளுங்க. நம்பிக்கையா? ஜோசியம் ஒரு நம்பிக்கையா இல்ல சயின்ஸா இல்ல மூட நம்பிக்கையா? மூட நம்பிக்கையா. அதாவது வந்து இது வந்து எல்லாமே கலந்து போகுது சார். இங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கலாம். காதல் சூப்பர், நட்பு சூப்பர், பக்தி சூப்பர், கடவுள் சூப்பர் கான்செப்ட். என்னடானா இந்த மனுஷன் பையன் போய் சேர்ந்தான் வைங்க அதுல, அது கரெக்ட் ஆயிடுச்சு சார். அதான் பிரச்சனை, புரியுதுங்களா? அதாவது ஜோசியத்தை வந்து நீங்க தனியா பாத்தீங்கன்னா ஆஹா இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு தோணும். அதாவது உங்களுக்கு சும்மா காமெடிக்கு சொல்றோம் பாருங்க. சந்திரன், சந்திரன்னா அவர் வந்து இந்த மனசு, நுரையீரல், சிறுநீரகம் மூணுத்துக்கும் சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படின்னு எப்பயும் அசால்ட்டா எழுதி வச்சுட்டான், புரியுதுங்களா? இப்போ சின்ன குழந்தைங்க இருக்குது, சின்ன குழந்தைங்களை வந்து தலைக்கு மேல தூக்கி போட்டு விளையாடுவோம் சில பேர். என்னடா அவர்னா வாயில உச்சா போயிடும் குழந்தைட்டு. ஏன்னா ஆங்ஸைட்டி, ஆங்ஸைட்டினால புரியுது. அது வந்து மனசுக்கும் சிறுநீரகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம், லிங்க், லிங்க். அதே மாதிரி இப்ப வந்து சிலருக்கு வந்து என்னன்னா இந்த லங்ஸ்ல வந்து பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருக்கும் போது அவன் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவான். ஆன்டிபயாட்டிக்ஸ் போய் கிட்னியை வேலை பண்ணிடும். இதுதான் லங்ஸுக்கும் கிட்னிக்கும் இருக்கிற சம்பந்தம். இதுல ஒன்னொரு மேட்டர் சொல்றேன் பாருங்க, இந்த வீசிங் வரும் தெரியுமா? இந்த வீசிங் ப்ராப்ளம் நல்ல வரும், சிலருக்கு தான் வரும். அந்த கான்செப்ட் இது அந்த பிரச்சனை வந்து எழுந்து இருந்தது வரப்போ. அதுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு காரணம் இருக்கு. டஸ்ட் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, மென்டல் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது. வம்ச பாரம்பரியமா வர்றது, அவன் சாப்பிடுற ஃபுட்டு, ஸ்மோக்கிங்கு, ஸ்மோக்கிங்கு இதெல்லாம் நிறைய வருது. அது எல்லாமே நமக்கு இருக்குது இல்லையா? அப்ப வேற நான் வந்து செக்கிங்காக வேலை பார்த்துன்னு இருந்தேன். ஃபுட்பால் தான் அடிக்கணும், ஒரு நாளைக்கு 12 சிங்கிள், எவ்வளோ டெஸ்ட் உள்ள போயிருக்கோம். அப்ப வந்து என்னன்னா அதுக்கு இந்தாண்டவோ சொல்யூஷன் தேடுறேன். தாத்தா தான் பெரியார், அவர் வந்து ஒரு அவருடைய அப்சர்வேஷன் எழுதி வச்சுக்கிறார். என்னடானா எனக்கும் வீசிங் வருது, வீசிங் வரும்போது யூரின் வரமாட்டேங்குது. யூரின் வந்தா வீசிங் நின்று போகுது அப்படின்னு எழுதியிருந்தார், புரியுதுங்களா? அதுவும் வந்து அவருக்கு எப்ப இன்டைஜஷன் நடக்குதோ அப்பதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு எழுதியிருந்தார். அந்த மூணு கான்செப்டை வச்சு என் பிரச்சனை நான் தீர்த்துட்டேன். லிங்க் பாத்தீங்களா? மனசு, மனசுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா லங்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுது, லங்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணா கிட்னி இது பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணுது. இந்த மாதிரி பல ஆச்சரியங்கள் இருக்கு ஜோசியத்துல. இப்போ அதே மாதிரி இது தெரியல, குரு 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 என்றால் வயிறு இதயம் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டான். இப்போ போன ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நான் படிச்சேன், நாள்பட்ட வயிற்று கோளாறுகள் இதய நோய்க்கான ஒரு அறிகுறி. அதாவது வந்து என்னன்னா இப்போ நேத்திக்கே சொன்னேன் இல்லையா, நீங்க சாப்பிட்டீங்க, சாப்பிட்டதும் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆயிடும் வயிறு பகுதியில். இப்ப ஹார்ட் வந்து பம்ப் கரெக்டா வேலை செய்யுதுன்னு வைங்க, அது ஹார்ட்டுக்கும் அதையும் பார்த்துக்கும், வைத்தியம் பார்த்துக்கும், மண்டைக்கும் பாஸ் பண்ணிட்டு இருக்கும். அந்த ஹார்ட்டுடைய கெப்பாசிட்டி கம்மியாகுதுன்னு வைங்க, என்ன ஆகும்? சரி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஜீரணம் நடக்கட்டா, அதுலேருந்து தன்னுடைய சொந்த டெபாசிட்ல இருந்து இப்போ ஆர்பிஐல ஆட்டையை போட்டானுங்க பார், 176,000 கோடி. அந்த மாதிரி ஹார்ட் வந்து தன்னுடைய ரிசர்வ்ல இருந்து அந்த சர்க்குலேஷனை வந்து வைத்து கொடுக்கும் போல, அதனால அது லாஸ்ட்ல வந்து ஹார்ட்டுக்கு பல்க் மாட்டேங்குது. இது எவ்வளவு அசால்ட்டா எழுதி வச்சுக்கிறான் பாருங்க, இருக்கிற பேட்டரி எல்லாம் போயிடுது. ஜோசியத்துல அந்த காலத்துல இது எக்ஸ்ரே கிடையாது, ஈசி கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது, சும்மா போற போட்டுல முடிப்பு வாட்டில போய் உட்காந்துருந்தோம். என்ன இருக்குது, என்ன இட்லி வடை ஊட்ட போடுறோம் பாரு, அந்த மாதிரி குரு தான் என்ன வயிறு இதயம் வருஷம் சொல்லுவோம்ட்டான். ஆனா அது இப்பதான் ப்ரூவ் ஆகுது. இந்த வகையில பார்க்கும்போது அஸ்ட்ராலஜின்றது ஒரு சயின்ஸ். ஆனால் நம்மளுங்க வந்து என்ன பண்றாங்கடானா, நான் தான் சொன்னேன் மனுஷன் எதுல நோயிஞ்சாலும் அதை சொதப்பிடுவான், புரியுதா? இந்த பரதேசி நாயகம் உள்ள நோயுது, நோயின் ஒண்ணு என்னடா ஆகுதுன்னா ஜோசியத்துக்கும் கடவுளுக்கும் இருக்கிற லிங்கே என்னடானா, இந்த கிரகம் சரியில்லைன்னா இந்த சாமியை கும்பிடு, அது ஒண்ணுதான் லிங்க். ஜோசியத்துக்கும் கடவுளுக்கும் இருக்கிற லிங்க் இதுதான். அது கூட வந்து அந்த கிரகத்துக்கும் அந்த கடவுளுக்கும் ஏதோ சம் லிங்க் இருக்கும். இப்போ அவனுக்கு செவ்வாய் சரியில்லை, முருகர் கோயிலுக்கு போகணும், செவ்வாய் நான் போவோம்,
முருகரு கோபம் வந்ததுனால கோபத்தோட போயிட்டாரு, பணிமலை போயிட்டாரு. அந்த மாதிரி அவர் வந்து கமாண்டர் ஆஃப் காட்ஸ், சேனாதிபதி, ஜவான்னா யுத்தம், இந்த மாதிரி சில இது அதெல்லாம் சொல்றது ஒற்றுமைகள் இருக்கும். சரி, அந்த சாமியை கூப்பிட்டாருன்னா இவன் ஏதோ அந்த உருப்பிடுவான் அப்படின்ட்டு, புரியுதுங்களா? அது இது மாதிரி சில லாஜிக் இருக்கும். இவனுக்கு வந்து என்னடா பண்றாங்கடானாக்கா, வாஸ்து தோஷம், நான் ஒரு விநாயகரை வச்சுது சரியாப்படும், டிஃபென்ஸ் விநாயகர், வீட்டுக்கு நேரா விநாயகர் இல்ல, நேத்துக்கே சொன்னேன் நானு, இல்ல அது இது கிரகணம் வந்து போனதான் மிச்சம் மீதி இருக்கிற சோத்துல எல்லாம் தரப்பிய போட்டு சாப்பிட்ரு, அதெல்லாம் வந்து ஸ்வீட் நத்திங்ஸ், லாஜிக் கிடையாது. இப்போ முருகர் வந்து எல்லா இடத்துலயும் மலை மேல தான் வச்சிருக்கோம். இப்ப வந்து செவ்வாய்னா என்னடானா, போன் மேரோ, போனுக்குள்ள இருக்குது, செவ்வாய்ச்சல் உற்பத்தி ஆகுது, அதான் பவர். மிச்ச கிரகம் சரியில்லைன்னாக்கா அது சரியில்லை, இது சரியில்லைன்றான், செவ்வாய் சரியில்லைன்னா ஐயோ தோஷம் பண்றான், செவ்வாய் தோஷம். ஏன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவனுடைய பாடி வந்து வாட்ச்மேன் இல்லாத மால் மாதிரி, எவன் ஒன்னா உள்ள வந்து எதோ ஒன்னா ஆட்டை போடுறான், இம்யூன் பவர் கிடையாது, எந்த ரோகம் ஒன்னா வரும், அதனால அவனை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க, தள்ளி வச்சிட்டாங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்க வந்து மலை ஏறதுனால என்ன நடக்குது, அது யோசனை பண்ணுங்க, இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகுது, இம்யூனிட்டி கிடையாது. நீங்க மலை ஏறும் போது உங்க எலும்புகள் வந்து பிரஷரை அனுபவிக்குது, உங்க வெயிட் மொத்தத்தை தூக்கி தானே வைக்கிறீங்க, கால் மேல வந்து கால அப்ப வந்து என்ன ஆகுறாங்க, ஒரு சான்ஸ் இருக்கு. அது மாதிரிதான் அதை விட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவானா, இந்த போட்டு கலந்துட்டானுங்க இந்த ஜோசியத்துல, இதுதான் மொக்கை பிசு, எத்தனை டாக்டர் நித்யானந்தா பின்னால போயிடறான், அந்த மாதிரிதான் இவங்களும் டாக்டர், அவ்வளவு சயின்டிபிக்கா அவ்வளவு இதுவா புடங்களெல்லாம் அறுத்து பார்த்து டாக்டர் ஆனவனே சாமியார் பின்னால போயிடுறான், ஜோசியர்கள்லாம் பாவம் போக வருவாங்களா, அதனால ஜோசியத்தை ஜோசியமா பார்த்தா அது ஒரு சயின்ஸ், அதை கரப்ட் பண்ணாக்கா அது ஒரு நம்பிக்கை. அந்த கரப்ஷன்ல இவங்க வந்து சுயநலம் இருக்கும், அதாவது இப்போ நான் ஜோசியர், எனக்கு வந்து நாலு ஐயரோட லிங்க் இன்ஜினியர், நீங்க ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க எல்லாம் நல்லா இருக்கும், நீங்க ஐயன் கிட்ட போயிட்டு கணபதி அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அவர் வந்து கூகுள் பேல கமிஷன் அமைச்சுக்கிறாரு, அப்படி வரும்போது அது மூட நம்பிக்கை ஆகி போகுது.